அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் பாரதிராஜா, உயிரியல் ஆசிரியர். அக்ரி கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும், இன்னும் அப்ளிகேஷனே ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரே பதட்டமாக இருந்திருக்கும். அந்த பதட்டம் வேண்டாம். எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும், எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை வேளாண்மை பல்கலைக்கழகம் ரெண்டு நாளைக்கு முன்னால் செய்தித்தாளில் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மருத்துவ கலந்தாய்வுக்கு பின்பே வேளாண் பல்கலைக்கழக சேர்க்கை நடைபெறும். பல்கலைக்கழகம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம், அதாவது எம்பிபிஎஸ்ஸில் நீட்டு முடித்து அதுக்கப்புறம் உங்களுக்கான சேர்க்கை முடிந்தது பிறகு, ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்காவது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்ரிக்கான கவுன்சிலிங் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மருத்துவ கலந்தாய்வுக்கு பின்பே வேளாண் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 10 இளம் அறிவியல் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. 14 அரசு கல்லூரிகள், 28 தனியார் கல்லூரிகளில் 4500 மாணவர்கள் கலந்தாய்வில் சேர்க்கப்பட உள்ளனர். இந்த செய்தி நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கோம். எத்தனை கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது, எத்தனை பிரைவேட் காலேஜஸ் இருக்குது, அதில் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதுலேயும் கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த டீட்டெயில்ஸுக்கான கட் ஆஃப், லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. வேளாண் கலந்தாய்வை முன்கூட்டியே நடத்தும் பட்சத்தில் பல மாணவர்கள் சேர்க்கை பிரிந்து மருத்துவ கலந்தாய்வில் இடம் கிடைத்தால் மாறி செல்வார்கள். இதன் காரணமாக மருத்துவ கலந்தாய்வுக்கு பின்பு வேளாண் கலந்தாய்வு நடத்த பல்கலைக்கழக நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, சப்போஸ் அக்ரிக்கான கவுன்சிலிங்கை முன்னாலே நடத்தினாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்க மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரியில் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு மறுபடியும் எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைச்சது அப்படின்னா அக்ரி காலேஜிலேருந்து திருப்பி எங்கே போயிடுவாங்க, மெடிக்கல் காலேஜுக்கு போயிடுவாங்க. அதனால இவங்களுக்கு தேவையில்லாத சிரமம், மறுபடியும் அவங்க ஒரு கவுன்சிலிங் நடத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்காக எப்போதுமே, இப்போன்னு கிடையாது, எந்த வருஷமுமே மெடிக்கல் கவுன்சிலிங் முடிச்சதுக்கப்புறம் தான் அக்ரி கவுன்சிலிங் நடக்கும். இந்த வருஷமும் அதே ஃபாலோ பண்ண போகிறாங்க. எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். கொரோனா காரணமாக விண்ணப்பித்தல் சேர்க்கை அனைத்தும் ஆன்லைன் மூலமே நடத்தப்பட உள்ளது. அதற்கான செயல்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா இது வரைக்கும் ஆஃப்லைனில் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ளிகேஷனும் இப்போ ஆன்லைனில் தான் போட போகிறீங்க. கவுன்சிலிங் விண்ணப்ப சேர்க்கையும் உங்களுக்கு ஆன்லைன் மூலமே நடத்தப்பட உள்ளது, தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. கொரோனா காரணமாக விண்ணப்பித்தல் சேர்க்கை அனைத்தும் ஆன்லைன் மூலமே நடத்தப்பட உள்ளது. அப்போ நீங்கள் ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். வேளாண் பல்கலைக்கழக டீன் கூறுகையில் வேளாண் படிப்புகளுக்கான அறிவிப்பு 10 நாட்களுக்குள் வெளியிடப்படும். இப்போ இன்னைக்கு கோவை 26 வெளியிட்டிருக்கிறாங்க. அப்போனா செப்டம்பர் 1st வீக், இப்போ ஸ்கூல்லாம் திறக்கிறாங்கல்ல, ஸ்கூல் திறந்து செப்டம்பர் 1st வீக்கில் அக்ரிகல்ச்சருக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வெளியாயிரும். அது கவுன்சிலிங் கிடையாது, உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் வந்த உடனே இம்மிடியட்டாக சொல்லிடுறேன். நீங்கள் சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, டெய்லி நியூஸ் பாருங்கள். நியூஸ் பேப்பர்லேயும் உங்களுக்கு செய்தி வெளியிடுவாங்க, எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற செய்தியை நியூஸ் பேப்பர்லேயும் வெளியிடுவாங்க. ப்ளஸ்ஸு செய்தி டெய்லி நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் சொல்லுவாங்க. அக்ரிக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தியை நியூஸ்லேயும் சொல்லுவாங்க. அதனால் மறக்காமல் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. நிறையா அக்ரி மட்டும் கிடையாது, எந்தெந்த கோர்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நியூஸ் பேப்பரில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், நியூஸ்லேயும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபிஷரி சயின்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தது நிறைய பேர்த்துக்கு தெரியல, ஆனால் அதுக்காக தான் அந்த வீடியோ வேற போட்டிருக்கேன். ஃபிஷரி சயின்ஸு டேட்டு செப்டம்பர் 19 வரைக்கும் இருக்குது, அதுலேயும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன். ஃபிஷரி சயின்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலான்னா அந்த வீடியோவை பார்த்து செப்டம்பர் 19 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மருத்துவ கலந்தாய்வுக்கு பின்பு இதற்கான கலந்தாய்வு நடைபெறும், தேவையின்றி பெற்றோர் மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று வேளாண் பல்கலைக்கழக டீன் டாக்டர் கல்யாண சுந்தரம்
கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி எந்த ஒரு பதட்டமும் அடைய வேண்டாம். உங்களுக்கான கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நடக்கும். அப்போ இது ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, சப்போஸ் எம்பிபிஎஸ்ல சீட்டு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸு, நீட்ல கம்மியாக மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, டுவெல்த்தில் நல்ல மார்க் வச்சுருப்பாங்க, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்ரியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸாக எம்பிபிஎஸ்ஸை வச்சுக்கோங்க. சப்போஸ் அதில் வாய்ப்பு இல்லை அப்படின்னா இயரை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் டைரெக்டாக எங்கேன்னா அக்ரி கவுன்சிலிங் போயிடலாம். அது அக்ரியும் நல்ல கிரேட் ஃபீச்சர் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். அக்ரியோட ஃபீச்சர் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ், இதில் கொடுத்துருக்காங்க 16 அரசு கல்லூரிகள், 28 தனியார் கல்லூரிகள், மொத்த இடங்கள் 4500 இடங்கள். இந்த 4500 இடங்களில் எவ்வளோ இடங்கள் எவ்வளோ கம்யூனிட்டி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் பயப்பட வேண்டாம், உங்களுக்கான கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் முடித்ததுக்கப்புறம் தான் நடக்கும். நிதானமாக நீட்டுக்கு படிக்கிற வழியை பாருங்கள், நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, நீட்டை நல்லபடியாக எழுதி முடிங்க. அதுக்கப்புறமா இது செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் அப்படின்னா நீட் எழுத போகிறதுக்கு முன்னாலேயும் வரும், நீட் எழுதுனதுக்கு அப்புறம் கூட வரலாம். சப்போஸ் நீட் எழுத போகிறதுக்கு முன்னாலேயே அக்ரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா பயப்பட வேண்டாம், நீங்கள் நீட்டை பொறுமையாக எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அக்ரி சம்மந்தமான ஒரு லேட்டஸ்டான ஒரு தகவல் கிடைச்சிது, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஏதாவது கல்வி சம்மந்தமான தகவல் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. உங்களோட மற்ற மாணவர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.